கவர்னர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிட நிர்வாகிகள் விரும்புவதாகவும் கட்சி நிலைப்பாடு 27ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் அம்மாவட்ட நிர்வாகிகளோடு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கடந்த முறை தொகுதியில போட்டியிட்ட போது அமமுக வந்து மிக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. 1000 ஓட்டு தான் வாங்கிருக்கு. அதனால என்ன இருக்கு? இந்த முறையும் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. கூட்டணி எஸ்டிபி வேற இருந்தது இருக்கட்டும் சார். அதனால ஒரு தேர்தலில் ஓட்டுவாங்க. இப்போ திமுக தான் ஆர்கே நகரில் டெபாசிட் போணுச்சு. திமுக கூட்டணி நீங்கள் சொல்கிற அதே கூட்டணிகள் தானே மறுபடியும் அதில் இந்த தேர்தலில் தோற்று போயிட்டதுனால ஓட்டு வாங்கிறதுனால நாங்கள் பின்வாங்கிடணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் கஜினி மாமூது மாதிரி படையெடுக்கக்கூடிய மனநிலை ஆற்றல் உள்ளவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அன்னைக்கு நான் தலைவரை பிறந்தநாள் அன்றைக்கி நான் சிலைக்கு மாலை போட்டு வரப்போ நான் ஏதோ தொலைக்காட்சியில் கேட்டாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு 52லேருந்து 57 62 67 வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் தான் பாராளுமன்றம் சட்டமன்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சில மாநில அரசுகள் கவிழ்த்ததால் கவிழ்க்கப்பட்டதால் அது மாறி மாறி நடந்துச்சு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுனால செலவை குறைக்கணுங்கிற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. பட் மறுபடியும் ஒரு மாநிலத்தில் ஆட்சிகள் கவிழ்க்கப்படலாம்ல. ஏன் மத்தியிலே கூட பல முறை ஆட்சி கவிழ்ந்துருக்கு. அப்போ அந்த இது அப்படியே போயிட்டே இருக்குங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்குது? ரெண்டாவது, இன்றைக்கி தேர்தல் நடந்து இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் கூட நடந்துச்சு, ஹிமாச்சல் பிரதேசம் நடந்துச்சு. அவங்கெல்லாம் 5 ஆண்டுகள் நிறைவு செய்யாமல் இதில் பல மாநிலங்களில் நடத்துகிறப்ப இப்போ கூட அடுத்தது திரிபுராலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆமாம், அப்படி இருக்கிறப்ப இது எப்படி சாத்தியமாகும்? ஜனநாயகத்தை வந்து யதார்த்த நிலையில் அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஜனநாயகம் ஏற்கனவே எப்படி ஒரே முறையில் தேர்தல் நடத்தி ஒரே நேரத்தில் 10-15 எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் அது மாறி ஜனநாயகத்தில் முறைப்படி தானே தேர்தல்கள் நடக்குது. இப்போ இடையில் இடைத்தேர்தல்கள் பல மாநிலங்கள் நடந்துச்சு. அதனால் இது எப்படி சரி வருங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Canada and press the bell icon to